வணக்கம். சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய விழுதுகள் நிகழ்ச்சியில் மற்றொரு அதிதியை அழைத்து வந்திருக்கிறோம். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நீண்ட பயணம் நுவரெலியாவிலிருந்து தலைவாக்கிலைக்கு, இந்த பயணத்துக்கான, இந்த நடைப்பயணத்துக்கான அவசரம் என்ன, அவசியம் என்ன? ஜெகதீஷ், உண்மையிலேயே இந்த பயணத்துக்கான அவசரம் எதுவும் கிடையாது. ஆனால் அவசியங்கள் நிறையவே வந்து இருந்தது. இந்த ஆண்டோடு எங்களுடைய மலையக சமூகத்திற்கு 200 ஆண்டுகள் பூர்த்தியடைகின்றது. அந்த 200 ஆண்டிலே எங்களுடைய சமூகத்தினுடைய அடையாளத்தை, இருப்பை நாங்கள் அடையாளப்படுத்தி காட்ட வேண்டி காணப்படுகின்றது. ஒரு புறமாக எங்களது மக்களது அடையப்படாத அரசியல் உரிமைகள், மறுபுறமாக எங்களது மக்களது அடையப்படாத அடிப்படை உரிமைகள், அதே போல் சமூக வாழ்வியலிலே காணப்படக்கூடிய பின்னடைவுகள், இத்தகைய விடயங்களையெல்லாம் அடையாளப்படுத்தி காட்டுவதற்குரிய ஒரு அடையாளமாக இந்த மலையகம் 200 காணப்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற ரீதியிலே நாடாளுமன்றத்திலே முழுநாள் ஒரு விவாதத்தை நாங்கள் கொண்டு வந்து அந்த தேசிய மட்டத்தின், சர்வதேச மட்டத்தின் அடையாளத்தை நாங்கள் உறுதிப்படுத்தினோம். அது மேலும் வலுப்பெறுவதற்கு, அது மேலும் அந்த அடையாளம் நிலைநிறுத்தி இருப்பதற்கு எங்களுக்கு அதனோடு தொடர்ந்ததாக அந்த ஈரம் அந்த காய்வதற்கு முதலிலே வந்து அதனை வந்து ஒரு மக்கள் மயப்படுத்தி ஒரு பேரணியாக்கி அடையாளப்படுத்த வேண்டிய தேவை வந்து எங்களுக்கு வந்து காணப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே அந்த பேரணியானது வந்து முன்னெடுக்கப்பட்டது. அவை இது அவசரத்தினுடைய தேவைகள் இல்லை, ஆனால் சமூகத்தினுடைய தேவைகளை அடையாளப்படுத்துகின்ற ஒன்றாக நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். எதற்காக அந்த 12ஆம் தேதியை நீங்கள் கூறியிருந்தீர்கள்? நிச்சயமாக ஜெகதீஷ், நாங்கள் வந்து இந்த மலையகம் 200 தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் வந்து திட்டமிட்டிருந்தோம். அதிலே மிக முக்கியமான விடயம்தான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய உயரிய சபையான, ஜனநாயகத்தினுடைய உயரிய இடமாக காணப்படக்கூடிய பாராளுமன்றத்திலே எங்களது மக்களது குரல் ஒலிக்கப்படுவது. அவை அந்த குரல் ஒலிக்கப்படுவதோடு நான் முதலிலே குறிப்பிட்டது போல அந்த 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 ஈரம் ஆறுவதற்கு முதலிலே, காய்வதற்கு முதலிலே அந்த பேசப்பட்ட, அந்த கொண்டு வரப்பட்ட அந்த அடையாளங்கள் மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும். அது ஒரு பேரணி ஊடாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அவை அதனது தொடர்ச்சியான ஒரு செயற்பாடு. அதனை நாங்கள் பின்தள்ளி இருப்பதற்குரிய வாய்ப்புகள் எங்களுக்கு வந்து இல்லை. அதனுடைய தொடர்ச்சியான செயற்பாடு, அது எங்களுடைய கட்சியினது, எங்களுடைய கூட்டணியினது முன்கூட்டிய ஒரு ஏற்பாடாக இருந்த ஒரு விடயமும் கூட. அவை அதிலே வந்து வேறு தேவைப்பாடுகள் எதுவுமே எங்களுடைய திட்டமிட்ட அந்த அடிப்படையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வாக இருந்தது. தலைமன்னாரிலிருந்து மாத்தளை வரை மாண்புமிகு மலையகம் என்ற தொழிற்பிறையில் ஒரு பேரணியை சமூக ஆர்வலர்கள், சிவில் அமைப்புகள் ஏற்பாடு செய்த இந்த பேரணியை மழுங்கடிப்பதற்காக அல்லது அரசியல் பக்கம் திசை திருப்புவதற்காக தமிழ் முற்போக்கு கூட்டணி முற்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தலைமன்னார் முதல் மாத்தலை வரை சிவில் சமூகமானது, சமூக ஆர்வலர்கள் எதனை அடையாளப்படுத்தினார்களோ அதனை மேலும் வலுப்படுத்தி அதனை அடைவதற்குரிய வழியினை மேற்கொள்வதனை தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். அவே இரண்டு பேருமே செய்திருப்பது வந்து ஒரு விடயம், அதாவது மலையக மக்களினுடைய அடிப்படையான உரிமைகளை வென்றெடுப்பதற்குரிய ஒரு அடையாள நிகழ்வினை தலைமன்னாரிலிருந்து மாத்தலை வரை செய்திருக்கின்றார்கள். அவை அந்த அதே பிரச்சினைகளை தேசிய சர்வதேச மட்டத்திலே அடையாளப்படுத்தி அந்த பிரச்சினைகள் தீர்க்கக்கூடிய அரங்குக்கு, தீர்க்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் கொண்டு சென்றிருப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய அந்த குரல் மக்கள் மத்தியிலே ஒலிப்பதற்குரிய அடித்தளத்தை நாங்கள் இட்டிருக்கின்றோம். அவை வலு சேர்ப்பதாக இருந்திருந்தது. நீங்கள் மாத்தலையை தளமாக கொண்டிருக்கலாமே? ஏனென்றால் தலைமன்னாரிலிருந்து மாத்தலை வரை அந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் தலவாக்கலை பகுதியை தெரிவு செய்ததற்கான காரணம் என்ன? எங்களுடைய வந்து இது மலையக மக்களின் இதயமாக கருதப்படுவது நுவரெலியா மாவட்டம். அதனுடைய மத்தியஸ்தமாக இருப்பது தலவாக்கலை, கொட்டகலை பிரதேசம், அட்டன் பிரதேசம். அவே அது எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய ஒரு தாயகம், அது ஒரு அடையாள இடம். அது
அவை எங்களுடைய அடையாளத்தை தேசிய மட்டத்துக்கும் சர்வதேச மட்டத்துக்கும் வெளிப்படுத்துவதற்கான அடையாள இடமாக நாங்கள் கருதுவது வந்து எங்களுடைய நோரலியா டென் தலவாக்கலை பிரதேசத்தை தான் நாங்கள் கருதுகின்றோம். அதனால் அந்த பிரதேசத்தை நாங்கள் வந்து தெரிவு செய்தெடுத்திருக்கின்றோம். ஏனென்றால் நாடாளுமன்றத்தை எடுத்தாலும் சரி, எங்களுடைய சனத்தொகையில் எடுத்தாலும் சரி, அல்லது அரசியல் ரீதியான பலம் என்றால் அது நோரலிய மாவட்டம், இது எல்லாருக்கும் தெரியும். அவை அந்த பலம் பொருந்திய இடத்திலே இருந்து நாங்கள் குரல் கொடுப்பதா அல்லது எங்களுக்கு பலவீனமான இடம் ஒன்றிலே குரல் கொடுப்பதாங்கிற கேள்வி இருக்கின்றது. அடுத்து இன்னொரு பேரணி நடைபெறுகின்ற போது அந்த பேரணிக்குள் சென்று நாங்கள் ஒரு பேரணியை நடத்த வேண்டிய தேவை இல்லை. அது சிவில் சமூக ஆர்வலர்களினுடைய ஒரு அவர்களுடைய திட்டமிட்ட ஒரு நடவடிக்கை. இது எங்களுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்ந்த, எங்கள் அரசியல் கட்சி சார்ந்த எங்களுடைய ஒரு செயற்பாடு. அதில் சில சமூக ஆர்வலர்கள் கூட சுட்டி காட்டியிருந்தார்கள், இந்த பேரணியை தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய பெருந்தோட்டத்துறை சார்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறது தமிழ் முற்போக்கு கூட்டணி. இந்த பேரணியை வேறொரு தினத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் எதற்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி செவிசாய்க்கவில்லை. நிச்சயமாக எங்களுக்கு வந்து எழுத்து மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ அவ்வாறான வேண்டுகோள் எதுவுமே வந்து விடுக்கப்படவில்லை. ரைட், அது எங்கேயோ வந்து பேசப்பட்டிருக்குமாக இருந்தால் அதை பற்றி எனக்கு பொறுப்பு கூற முடியாது. ஆனால் ஒரு தமிழ் முற்போக்கு கூட்டணியாக அதிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக நிச்சயமாக பொறுப்புடன் எனக்கு கூற முடியும், அவ்வாறான வேண்டுகோள்கள் எதுவுமே அந்த தலைமன்னார் முதல் மலையக இந்த மாத்தலை வரையான ஒழுங்கமைப்பாளர்களிடமிருந்தோ அல்லது அது சார்ந்த சிவில் அமைப்புகளிடமிருந்தோ நேரடியாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு கோரப்படவில்லை. அதை பொறுப்புடன் எனக்கு வந்து தெரிவிக்க முடியும். ஆகவே தொடர்பே அற்ற இரண்டை தொடர்பு படுத்தி நானும் நீங்களும் விவாதம் செய்து கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை. அது வந்து சிவில் சமூகத்தினுடைய ஒரு அடையாள செயற்பாடு, அது வேறொரு பயணம், ஆனால் ஒரே தேவை கருதிய பயணம். நாங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி, ஒரு கூட்டணி, அவை எங்களினுடைய கடப்பாடு வந்து வேறு, அவை எங்களுடைய செயற்பாடு வந்து வேறு. அதை அடையாளப்படுத்தி நாங்கள் வந்து செய்திருக்கின்றோம். பல்வேறு மட்டங்களில் உள்ளவர்களும் அழுத்தங்களை கொடுக்கலாம், ஆனால் அரசியல் ரீதியாக எங்களுடைய அதிகாரங்களை பலத்தை பயன்படுத்தி அதற்கான தீர்வை கிட்ட வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் எங்களுக்கு வந்து காணப்படுகிறது. அவே அதற்குரிய காலம் கனிந்து வந்தது வந்து அந்த வாரத்தில் தான். பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், பிரேரணைகளை நாங்கள் நினைத்தது போல கொண்டு வர முடியாது. ஒரு பிரேரணைக்கான இடைவெளியை பெறுவதே வந்து மிக கடினம், நேரத்தை பெற்றுக்கொள்வது. அவை எங்களுக்கு அந்த 10ஆம் திகதி என்கின்ற அந்த நாளிலே தான் வந்து எங்களுக்கு அந்த வாரத்திலே தான் அந்த பிரேரணைக்கான அவகாசம் அல்லது அந்த பிரேரணைக்கான வாய்ப்பு வந்து கிட்டுகின்றது. அவை அந்த பிரேரணை கொண்டு வருவதோடு வந்து ஒரு எழுச்சியை, ஒரு ஒரு மக்களினுடைய ஒரு குரலை, ஆதரவை நாங்கள் வந்து தேசிய சர்வதேச மட்டத்துக்கு காட்ட வேண்டிய தேவை வந்து இருந்தது. அவை அந்த தேவையை நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், நிறைவேற்றி இருக்கின்றோம். உண்மையிலேயே தலைமன்னார் முதல் மாத்தலை வரை சிவில் சமூகமான எடுத்த செயற்பாட்டின் மூலம் நாங்கள் கருதுகிறோம் வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான வாய்ப்பு வந்ததோ அதை இரண்டு மூன்று மடங்காக உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு ஒரு செயற்பாட்டை எங்களால் மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. தலைமன்னார் முதல் மாத்தலையும் வரவேற்கத்தக்கது, அதே போல பாராளுமன்ற பிரேரணையும் வரவேற்கத்தக்கது, அதே போல இந்த நோரெலிய எழுச்சி பேரணியும் வரவேற்கத்தக்கது என்றென்றால் அனைத்துமே எங்களது மக்களின் அடையாளத்தையும் தேவைப்பாட்டையும் நிறைவு செய்வதற்கான செயற்பாடு. அந்த நடைப்பயணம் தற்போதைய நோக்கத்தை நிறைவேற்றியிருக்கிறதா? நோக்கம் என்பது உடனடியாக நிறைவேறுமாக இருந்தால் 200 வருடம் அடைந்திருக்கின்றது எங்களுடைய சமூகத்திற்கு. 200 வருடம், இன்னொரு வகையிலே குறிப்பிட்டால் எங்களுடைய சமூகத்தின் வயது 200. ஆனால் நான் சொல்வேன், எங்களுடைய சமூகம் 200 வயதிலே அடைந்திருக்கிற வளர்ச்சி வந்து 20 வயது வளர்ச்சி. அவை நீங்கள் சொல்வது போல ஓரிரவிலே, ஒரு நாளிலே, ஒரு நடைப்பயணத்திலே, ஒரு பிரேரணையிலே இதெல்லாம் நிறைவேறும் என்று நாங்கள் நினைப்போமாக இருந்தால் யதார்த்தம் தெரியாதவர்களாக இருக்க வேண்டும், நடைமுறை தெரியாதவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு யதார்த்தம் புரிகிறது, நடைமுறை தெரிகிறது, அவை அவற்றுக்கான அடித்தளத்தை இட வேண்டி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சொல்வோம் நாங்கள், அடிமேல் அடி அடித்தால் அம்பியும் நகரும் என்று. அவை அதுபோல நாங்கள் வந்து எங்களுடைய இலக்கை அடைவதற்காக பல கோணங்களிலே, பல விடயங்களிலே நாங்கள் இயங்க வேண்டி இருக்கின்றது. அந்த எல்லா இருக்கக்கூடிய சாதகங்களையும் நோக்கி வந்து நகருகின்றோம். நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால், பிரேரணை கொண்டு வந்து விட்டீர்களே, பிரச்சனை தீர்ந்து விடுமா?
நடைப்பயணம் அல்லது பேரணி நடத்தி விட்டீர்களே பிரச்சனை தீர்ந்து விடுமா? இல்லை இல்லை, பிரச்சனை என்று இருக்கின்றது என்பதனை முதலிலே தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த பிரச்சனையை அங்கீகரிக்க வேண்டி இருக்கின்றது. நாங்கள் பிரச்சனையை சொல்ல வேண்டும். இங்கே இருக்கின்ற தலைவர்கள், சர்வதேச தலைவர்கள், சர்வதேச அமைப்புகள் அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனை ஒன்று இருக்கின்றது என்று அப்போது தான் அதற்கு தீர்வை தேட முடியும். அவை அந்த பிரச்சனையை, அடிப்படை பிரச்சனையை மலையக மக்களினுடையது சரியாக சரியான முறையிலே தேசிய சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு செல்லப்படாமல் இதுவரையும் இருந்திருக்கின்றது. மலையக மக்களின் உரிமைசார் விடயத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக மலையக மக்களினுடைய உரிமை சார்ந்த செயற்பாடுகளிலே ஒரு முற்போக்கான செயற்பாட்டை எடுத்த ஒரு தரப்பு என்கின்ற போது நான் பெருமையுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பதை இந்த இடத்திலே நான் வந்து கூறிக்கொள்ள முடியும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், மலையகத்தை பொறுத்தவரையிலே இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து, எங்களுக்கான அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்கள் கிடைத்ததிலிருந்து 2015 வரைக்கும் ஏறக்குறைய 40 வருடங்கள் 50 வருடங்கள் ஒரே குழுவினரால், ஒரே பிரிவினரால், ஒரே குடும்பத்தினரால் ஆட்சி செய்யப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மலையக சமூகம் இருந்திருக்கின்றது. ஆனால் அந்த 40 வருடகால 50 வருடகால அந்த அவர்களினுடைய காலப்பகுதியில் அடைய முடியாத அல்லது செய்யப்படாத அல்லது அவர்களால் செய்ய விரும்பாத அந்த மலையக மக்களினுடைய தேவைகளை நாங்கள் ஏறக்குறைய 4.5 வருடம் போன்ற 2015 முதல் 19-20 வரையான அந்த காலப்பகுதியிலே நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஒரு புறமாக மலையக மக்களினுடைய அரசியல் உரிமைகள், குறிப்பாக எடுப்போமாக இருந்தால் நீண்ட காலமாக இழுவையில் இருந்த 1987 பிரதேச சபைகள் சட்டத்தினது திருத்தம், அதே போல் நுவரெலிய மாவட்ட மக்களுக்கான அரசியல் அதிகார பரவலாக்கலான பிரதேச செயலக அதிகரிப்பு, பிரதேச சபைகளின் அதிகரிப்பு, அரசு நிர்வாக அதிகார பரவலாக்கலிலே பிரதேச செயலகங்களின் அதிகரிப்பு மிக குறுகிய காலத்திலே எங்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக இருந்தது. மறுபுறமாக எடுப்போமாக இருந்தால் எங்களினுடைய வாழ்வியல் உரிமைகளாக இருக்கக்கூடிய நிலத்தினுடைய உரிமை, அவை 7 பேர்ச் நிலத்தை ஒதுக்கி தனி வீட்டை அமைத்து அந்த லயம்தான் எங்களினுடைய வாழ்க்கை என்பதை மாற்றி அமைத்து, எங்களுடைய அடையாளத்தை மாற்றி அமைத்திருக்கக்கூடிய தனி வீட்டு திட்டங்கள் என்பது, இவ்வாறு நாங்கள் வந்து நீண்ட கால 40-50 வருட காலத்தில் செய்ய முடியாததை வெறுமனே 4-5 வருடங்களிலே செய்த ஒரு குழுவினராக தமிழ் முற்போக்கு கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எந்த இடத்தில் இந்த பணிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டதோ அதிலிருந்து இந்த பணிகளினுடைய அடுத்த கட்ட நகர்வினை மேற்கொள்வது தான் எங்களுடைய செயற்பாடுகளாக இருக்கின்றது. மலையகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு லயமறையிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் தனி வீட்டிலே, கிராமச்சூழலிலே வாழுகின்ற நிலை ஏற்பட வேண்டும். அடிமை கூலி தொழில் முறை இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு மாற்றீடாக எங்களுடையவர்கள் சிறுதோட்ட உடைமையாளர்களாக மாற்றப்பட வேண்டும். இந்த அரசாங்கத்தினுடைய அரச நிர்வாக கட்டமைப்புக்குள் எங்களுடைய மக்கள் உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கான அனைத்து, அந்த இலங்கையராக அனைத்தையும் பெறக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும். இதற்கான அந்த தொடர் பயணத்தை இன்று ஒரு தற்காலிகமாக அந்த நிறுத்தப்பட்டிருக்க பயணத்தை தொடர்வது எங்களுடைய இலக்காக இருக்கின்றது. தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனாதிபதியுடனான சந்திப்பை திட்டமிட்ட வகையில் புறக்கணித்துள்ளது என்கின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இல்லை ஜெகதீஷ், நாங்கள் ஒரு நாளும் ஜனாதிபதியுடையனான வந்து சந்திப்பையோ கலந்துரையாடலையோ புறக்கணிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் எங்களுடைய நல்லாட்சி காலப்பகுதியினுடைய நாங்கள் இருந்த கூட்டணியினது தலைவர். அது மட்டுமல்லாது இந்த நாட்டினுடைய எங்களது ஆட்சி காலத்தினுடைய பிரதமராக இருந்தவர். ஆகவே எங்களுடைய தலைவர்களுக்கு, எங்களுக்கு ரணில் விக்ரமசிங்கா அவர்களுடன் வந்து நல்ல தொடர்பு, நல்ல உறவு வந்து காணப்படுகின்றது. அவே நாங்கள் எங்களது மக்களது சமூகத்தினது பிரச்சினை தொடர்பாக அவரோடு எந்த நேரத்திலும் கலந்துரையாடுவதற்கு நாங்கள் வந்து தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். அவே எங்களுடைய ஒரு கால அட்டவணை இருக்கின்றது. அவை அந்த கால அட்டவணையின்படி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஜனாதிபதியுடன் நெருக்கமான தொடர்பினை கொண்டவர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி போன்ற கருத்தினை மனோ கணேசன் நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். அடுத்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வரும்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி முற்படுமா?
அதற்கான விடையை கூறுவதற்கு நான் நினைக்கின்றேன், ஒரு ஒரு இந்த இந்த கேள்விக்கு விடையளிப்பதற்கு இன்னும் நிறைய காலம் இருக்கின்றது. அவை நாங்கள் தனிநபரை மையப்படுத்தி நாங்கள் தீர்மானம் எடுக்க முடியாது. ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் எவ்வாறு நல்லுறவு இருக்கின்றதோ அதே அளவிற்கு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசாவுடனும் எங்களுக்கு நல்லுறவு காணப்படுகின்றது. அதே போல் நாடாளுமன்றத்திலே இருக்கின்ற பல பேரை நாங்கள் சொல்ல முடியும். நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பல பேரை, அது வந்து சம்பிக்க பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்கவாக இருக்கலாம், அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் எடுக்கின்ற போது பல்வேறு அனுரகுமார் திசாநாயக்கையாக இருக்கலாம், எங்களுக்கு எல்லா இந்த மாதிரியான தலைமைத்துவங்களோடும் எங்களுக்கு வந்து நல்ல உறவு வந்து காணப்படுகின்றது. அது வந்து ஒரு ஒரு அரசியல் கலாச்சார நாகரிக ரீதியான செயற்பாடு. ஆனால் தீர்மானம் எடுப்பது கொள்கையின் அடிப்படையில், ஒன்று இரண்டு எங்களுடைய மக்களது தேவைகளை யார் மூலம் அடைந்து கொள்ள முடியும் என்ற விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து அதனுடைய சாதகங்கள் பாதகங்களை பார்த்து நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய தேர்தல்கள் என்பது அமையப்போற கூட்டணிகளிலே தீர்மானிக்கப்படுவதாக இருக்கின்றது. அவை இந்த அரசியல் கூட்டணிகள் என்பது வந்து தேர்தல் ஒன்று கிட்டுகின்ற போது உருவாகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அவை அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய வேண்டியிருக்கின்றது. நாங்கள் நிச்சயமாக நினைக்கின்றோம், ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஒரு அணிதான் அடுத்த தேர்தலிலே வெற்றி பெறுவதும் அடுத்த ஆட்சிக்களத்திலே இருக்க போவதும் என்பதை நாங்கள் நிச்சயமாக நம்புகின்றோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், அடுத்த ஒரு ஜனாதிபதி தேர்தல் வந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அந்த பதவியிலும் பிரதமராக சஜித் பிரேமதாச இருப்பதாகவும் உங்களுடைய கட்சியிலே சிலர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள்? என்னை பொறுத்தவரையில் இன்னும் உத்தியோகபூர்வமாக அவ்வாறான எந்த ஒரு தீர்மானமும் தமிழ் முற்போக்கு கூட்டணி எடுத்தனாக இல்லை. என்னை பொறுத்தவரையில் உங்களுடைய கேள்வியை நான் மாற்றி பார்க்கின்றேன். ஏன் ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாசவும் அதே அரசாங்கத்தில் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கவும் தொடர முடியாது என்ற கேள்வியும் எனக்கு இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மீது எந்த அளவு நம்பிக்கை இருக்கிறது? இந்த கேள்வியே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கையே எங்கள் மீது கேட்பது போல இருக்கின்றது. எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் அதால் தான் நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், வந்து பல்வேறு விதமான அரசியல் நகர்வுகள் அல்லது பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்கள் வந்து இலங்கையிலே கடந்த காலப்பகுதியிலே வந்து ஏற்பட்டது. இருந்த ஜனாதிபதி வெளியேற்றப்பட்டார், இருந்த பிரதமர் வெளியேற்றப்பட்டார், புதிய பிரதமர், புதிய அரசாங்கம், கபினட் அமைச்சர்கள் முழுமையாக வெளியேறினார்கள், சுயேட்ட அமைச்சர்கள் பதவிகளை துறந்தார்கள், புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இவ்வாறான பல அரசியல் நகர்வுகள் வந்து நடைபெற்றது. இந்த நகர்வுகளின் போதெல்லாமே வந்து நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை விட்டு இந்த அரசாங்கத்தோடு இணைவோம் என்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்புடையவர்கள் பல பேர் இருந்தார்கள். ஆனால் அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியோடு பயணிக்கின்றோம் என்றால் அதுதான் அந்த ஐக்கிய மக்கள் சக்தி மீது, தலைமைத்துவத்தின் மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய. நான் அந்த கேள்வியை முன்வைத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. சஜித் பிரேமதாச கடந்த காலங்களில் எடுத்த தீர்மானங்கள் இன்று தவறாக முடிந்திருக்கிறதாக சிலர் விமர்சிக்கிறார்கள். பொதுவாகவே உங்களுடைய கூட்டணியில் முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் விமர்சித்திருக்கின்றார்கள். அவ்வாறு அரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நானேக்கர் ஆகியோரும் கட்சியிலிருந்து விலகி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்திருக்கிறார்கள் மீண்டும். இது எந்தளவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியை அல்லது கூட்டணியை முன்கொண்டு செல்வதற்கு அல்லது அந்த கட்சி மீது ஆதரவாளர்களுக்குள்ள நம்பிக்கையை உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான தீர்மானங்களை எடுக்க? இல்லை, இன்று ஜெகதீஷ் இன்று களத்திலே நீங்கள் பார்க்க முடியும், அரின் பெர்னாண்டோவோ அல்லது மனுஷ நானாயக்காரவோ இதிலிருந்து வெளியேறினார்கள் என்பது வந்து ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை. நாங்கள் எதிர்கட்சி தலைமைத்துவத்தோடு எதிர்கட்சியை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். அவே வெளியிலே சென்றவர்கள் எங்களது கூட்டணியில் இல்லை. அவர்கள் எங்களுடைய கட்சியை விமர்சிக்கின்றார்கள், எங்களுடைய கட்சியிலே குறைபாடு இருப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் வெளியிலே இருக்கின்றார்கள், வெளியிலே எங்களோடு உள்ளவர்கள் அல்ல. அவை அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை இந்த 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 இன்று இருக்கக்கூடிய அவர்களுடைய அரசியல் அந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது ஐக்கிய மக்கள் சக்தி தான். அந்த ஐக்கிய மக்கள் சக்தியை நம்பித்தான் அன்றிருந்து ஐக்கிய தேசிய கட்சியை துறந்தவர்கள் வந்தார்கள். அவே இன்று அவர்கள் வெளியிலே சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய அத்தான் சொன்ன பல அரசியல் மாற்றங்கள், எதிர்பாராத மாற்றங்கள் இந்த நாட்டுக்குள் நடைபெற்றது.
அவை அதிலே அரசியல் லாபம் அடைந்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் முற்போக்கு கூட்டணி அரசியல் லாபம் அடைய செல்லவில்லை. தமிழ் முற்போக்கு கூட்டணி சுயலாபத்துக்காக பதவிகளை பெறுவதற்கு செல்லவில்லை. எங்களுக்கு மக்கள் தந்திருக்கக்கூடிய ஆணை எதிர்கட்சியிலே இருந்து அரசியல் செய்வது. ஏனென்றால் எனக்கு வாக்களிக்கிற போது, தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்கிற போது, ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் தோல்வியுற்றிருக்கின்றோம். அவை மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நாங்கள் ஒரு அரசாங்கத்தின் பிரதிநிதியாக வரப்போவதில்லை என்று அவை கண்டி மக்கள் வாக்களிக்கின்றார்கள். வேலுக்குமார் பாராளுமன்றத்துக்கு சென்று எதிர்கட்சியிலே இருங்கள். கொழும்பு மக்கள் வாக்களிக்கின்றார்கள். மனோ கணேசன் பாராளுமன்றத்துக்கு சென்று எதிர்கட்சியில் இருங்கள். நோரலியா மக்கள் வாக்களிக்கின்றார்கள். திகாம்பரம் அவர்களுக்கு, ராதாகிருஷ்ணனுக்கு, உதயகுமாருக்கு எதிர்கட்சியில் நின்று நீங்கள் அமருங்கள் என்பதற்கு தான் வாக்களித்திருக்கின்றார்கள். அவை அந்த மக்கள் ஆணையின்படி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோமே ஒழிய, இந்த சுயலாபத்துக்காக இன்று ஒரு கட்சியில் நாளை ஒரு கட்சியில் என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இல்லை. ஐக்கிய மக்கள் சக்தியை கட்டியமைத்தவர்கள் அல்லது ஸ்தாபித்தவர்கள் ஹரின் ஃபெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார் ஆகியோர், அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறி ஐக்கிய தேசிய கட்சியில் இப்போது இணைந்திருப்பது ஐக்கிய மக்கள் சக்திக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்துவதில்லை? இல்லை, நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் வந்து இதனை கட்டியெழுப்பியது அவ்வாறானது ஒன்று இல்லை. ஹரின் ஃபெர்னாண்டோ தேசிய பட்டியலிலே வந்தவர். அவர்களுடைய அவருடைய வாக்குகளால் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய இருப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை. நாங்கள் மக்களிடம் சென்று வாக்குகளை பெற்று வந்தவர்கள். அவை அவ்வாறு இந்த இரண்டு பேர் தான் இந்த அணியை எழுப்பியவர்கள் என்றால் இன்றாகின்ற போது ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ஒன்று இல்லாமல் போயிருக்க வேண்டுமே. இல்லை, அதைவிட சிறப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதைவிட சிறப்பான மக்கள் மத்தியிலே எங்களுக்கான ஆதரவு பெருகி கொண்டிருக்கின்றது. அதிலே எந்த விவாதத்துக்கும் வந்து இடம் கிடையாது. ஆனால் அவர்கள் சென்றிருக்கக்கூடிய இன்றைய அரசாங்கத்தை எடுப்பீர்களாக இருந்தால் சாதாரண பாஷையில் சொல்வதால் தான் நாறிக்கொண்டிருக்கின்றார்கள். மக்களது தேவைகளை நிறைவேற்ற முடியாத மக்கள் வீதிகளிலே நின்று பேசுகின்ற வஞ்சிக்கின்ற நிலைமைக்கான ஒரு அரசாங்கத்தை தான் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவை மிக தெளிவாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. அடுத்ததாக ஒரு ஜனாதிபதி தேர்தல் வந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரிடம் தமிழ் முற்போக்கு கூட்டணி முன்வைக்கக்கூடிய பிரதானமான நிபந்தனைகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக நாங்கள் வந்து இதற்கு முதலில் நாங்கள் குறிப்பிட்டோம் தானே, ஒன்று இந்த அடிமை கூலி முறை இல்லாமல் போக வேண்டும். அந்த இடத்துல தான் கூலி தொழிலாளி என்பது இல்லாமல் சென்றால்தான் எங்களுக்கான அந்த சமூக அங்கீகாரத்துடனான விரிவு வருகின்றது. அவே அடிமை கூலி முறை நீக்கப்பட வேண்டும். அதற்கு மாற்றீடாக சிறுதோட்ட முறைமை முன்கொண்டு வரப்பட வேண்டும். அதன் போது எங்களவர்கள் கூலி தொழிலாளி என்பதற்கு பதிலாக சுய தொழிலாளர்களாக தங்களுடைய தொழிலை தாங்களே செய்து வருமானம் இரட்டுபவர்களாக மாற்றப்படுவது ஒன்று. இரண்டு, இந்த லய கலாச்சார முறைமை இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும். அவே தனி நிலம் நில உரிமை வேண்டும், தனி வீடு வேண்டும். அதே போல நாங்கள் வந்து அவர்களினுடைய சுய தொழில் செய்வதற்கான இடவசதிகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஏனைய கல்வி, சுகாதார, போக்குவரத்து, தபால், இந்த அனைத்திலும் ஏனைய சமூகம் பெறுகின்ற நாட்டில் இருக்கின்ற அந்த அரச நிர்வாக அந்த சேவைகள் வந்து சமனாக எங்களவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இவ்வளவுதான். அண்மையிலே நாடாளுமன்றத்தில் முக்கியமாக பிரதானமாக முழு நாள் விவாதமாக பெருந்தோட்டத்துறை சார்ந்து விவாதம் இடம்பெற்றிருந்தது. அந்த பிரேரணையை தமிழ் முற்போக்கு கூட்டணி முன்வைத்திருந்தது. இந்த பிரேரணை மூலமாக நாங்கள் அன்று அவதானித்த ஒன்று, அவையிலே பிரதானமான அமைச்சர்கள் இருக்கவில்லை. ஆனால் இந்த விடயத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கிறது? இது சரியாக மலையக மக்களை புறந்தள்ளி இருக்கின்றார்களா என்ற கேள்வியும் எங்களுக்கு எழுகிறது. இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை அல்லது அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுக்க இருக்கு? நிச்சயமாக ஜெகதீஷ், உங்களுடைய கேள்வி சரியானது. நாங்கள் எங்களுடைய மக்களினுடைய 200வது வருடம், எங்களுடைய மக்களினுடைய உரிமை, அடையாளம் இவற்றை அடிப்படையாக கொண்டு பாராளுமன்றத்திலே பிரேரணையை கொண்டு வருகின்றோம் எதிர்கட்சியிலே இருந்து. அவ்வாறு கொண்டு வருகின்ற போது ஆளும் தரப்பிலே இன்றைய ஆட்சியிலே இருக்கக்கூடிய சபையிலே பிரதானிகள் எவருமே இந்த பிரேரணை சார்பாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கவில்லை. இந்த அரசாங்கத்தினுடைய பிரதமர், இந்த அரசாங்கத்தினுடைய சபை முதல்வர்,
இந்த அரசாங்கத்தினுடைய விப். அதே போல் கேபினட் அமைச்சர்களில் பார்ப்போமாக இருந்தால் முழு நேரம் இருந்து ஓரளவுக்கேனும் இது தொடர்பாக கரிசனை காட்டியது பெருந்தோட்ட அமைச்சர் கௌரவ ரமேஷ் பத்திரன் அவர்கள் மட்டும்தான். அதையும் தாண்டி அரசாங்கத்தில் இருக்கின்ற எங்களது மலையக பிரதிநிதிகள் கூட இந்த விவாதத்தின் போது முழு நேரம் அவையிலே இருந்து கூறப்படுகின்ற விடயங்களை செவிமடுத்ததாக இல்லை. இங்கே கூறப்படும் விடயம் என்பது தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் பேசுவதல்ல, இந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஏனைய பெரும்பான்மை சமூகத்தின் பிரதிநிதிகள் பல பேர் தங்களுடைய அபிப்பிராயங்களை தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அவை இவை மிக முக்கியமானவை, அவை இவை உள்வாங்கப்பட வேண்டும். அவை அதனை வந்து செய்ததாக எனக்கு வந்து தெரியவில்லை, அவையிலே காணவில்லை. ஒரு சில மனுத்தியாளங்கள் தான் இந்த மலையக சார்ந்த அமைச்சரையே காண முடிந்தது. அது மட்டுமல்லாது இந்த அரச சார்ந்த அமைச்சரவை அமைச்சர்கள் கலந்து கொள்ளாமையை இந்த எங்களது மலையக அமைச்சர்கள் நியாயப்படுத்த பார்க்கின்றார்கள். அதாவது அரசாங்கத்தை காப்பாற்றுவது தான் அவர்களுடைய தேவையாக இருந்ததே ஒழிய தங்களுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனையை முன்வைப்பது தேவையாக காணப்படவில்லை. ஒரு வகையிலே மலையக சமூகத்தினுடைய பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்ட போது இந்த அவையின் பிரதானமானவர்கள் இல்லை என்பது எங்களை கண்டுகொள்ளவில்லை. எங்களை இந்த அரசாங்கம் அவமதித்திருக்கின்றது, இந்த கேபினட் எங்களை அவமதித்திருக்கின்றது. அவ்வாறு அவமதித்திருக்கின்ற ஒரு கேபினட்டிலே ஒரு மலையக அமைச்சர் இருந்து கொண்டு அந்த அமைச்சர்கள் செய்தது சரிதான் என்று சொல்வாராக இருந்தால் இது வெக்கக்கேடானது. ஜனாதிபதியுடனான சந்திப்பு எப்போது, அதற்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டது? நிச்சயமாக மிக விரைவிலேயே நாங்கள் வந்து சந்திப்போம். அடுத்து ஜனாதிபதியை சந்திப்பது அது ஒரு என்ன குதிரை கொம்பை பிடிப்பது போன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்க வேண்டிய விடயமல்ல. எங்களுக்கு ஜனாதிபதியை வந்து எந்த நேரத்திலும் எங்களுக்கு வந்து அதற்கான ஏற்பாடு ஒன்றை செய்து சந்திக்க முடியும். அவ்வாறெனில் ஏன் இந்த வாரம் அந்த சந்திப்பை நடத்தவில்லை? நாங்கள் எங்களுக்குரிய கால அட்டவணை ஒன்று இருந்தது. அந்த கால அட்டவணையிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஜனாதிபதிக்கு அதனை நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றோம். அடுத்து வருகின்ற ஜனாதிபதிக்கு வசதியான நாளிலே நாங்கள் சந்திப்போம். கண்டி மாவட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் ஒருவர் மாத்திரம் தான் இருக்கின்றீர்கள். இந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்புரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன மாதிரியான செயற்பாடுகளை எதிர்காலத்தில் இருக்க போகின்றீர்கள்? நிச்சயமாக கண்டி மாவட்ட மக்கள் அதனை தக்க வைப்பார்கள். 2015 கண்டி மாவட்டத்திலே 15 காலம் கிடைக்கப்பெறாத தமிழ் பிரதிநிதித்துவத்தை மக்கள் பெற்றுக் கொடுத்தார்கள். அதனை 2020 மக்கள் தக்க வைத்துக் கொண்டார்கள். நிச்சயமாக எதிர்வரும் தேர்தலிலும் அதனை தக்க வைப்பார்கள். இந்திய அரசாங்கத்தினால் நிதி உதவி வழங்கப்பட்டது மலையகத்திலே வீடமைப்பு திட்டத்திற்கு. இந்த மலையக வீடமைப்பு திட்டத்திற்கு இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிதி உரிய வகையில் நல்லாட்சி காலத்தில் செலவிடப்பட்டதா? ஓ, நிச்சயமாக நிச்சயமாக. மலையகத்திலே இந்த மலையகம் என்கின்ற போது நுவரெலிய மாவட்டம் மட்டுமல்ல, மலையக மக்கள் வாழுகின்ற எல்லா பகுதிகளிலும் இன்று செல்வீர்களாக இருந்தால் குறைந்தது ஒரு தோட்டத்திலே ஒரு வீடமைப்பு திட்டத்தையாவது நீங்கள் காண முடியும். என்னை பொறுத்தவரையிலே நான் திருப்தி அடைகின்றேன். எவ்வாறு? ஒரு குறிப்பிட்ட அளவான எண்ணிக்கையான குடும்பத்தினரையாவது அந்த லயம் என்ற சாபக்கேட்டிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து சுயகௌரவத்தோடு தனி வீட்டிலே வாழக்கூடிய நிலைமையை உருவாக்கினோம் என்ற திருப்தி எங்களுக்கு வந்து நிச்சயமாக இருக்கின்றது. நிச்சயமாக அதனை இப்போ ஜெகதீஷ் யோசியுங்கள். சாதாரணமாக ஒரு பிள்ளை பாடசாலைக்கு செல்லுகின்ற போது பாடசாலையிலே தன்னுடைய இருப்பிடம் தொடர்பாக கேட்கின்ற போது அவர்கள் சொல்வது தன்னுடைய வீடு இந்த 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 பாதையிலே இருக்கின்றது, தன்னுடைய வீடு இந்த பச்சை நிறம் பூசிய வீடு, நீல நிறம் பூசிய வீடு. ஆனால் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய தம்பிமார்கள், எங்களுடைய தங்கைமார்கள், எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலையிலே கேட்கின்ற போது எதிலே இருக்கு? 1 லயத்திலே, 2 லயத்திலே என்ற வலி எங்களுக்கு இருக்கின்றது. அவை இதுதான் வித்தியாசம். அவை அதை நாங்கள் உடைத்து புதிய பயணத்தை ஆரம்பித்தோம். அவை இன்று வந்து காந்திபுரத்திலோ சந்திரசேகரன் புறத்திலோ இன்று வந்து இருக்கக்கூடிய சூழலை, ஒரு கிராம சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றோம் நாங்கள். அவை நிச்சயமாக உரிய வகையில் அந்த நிதி செலவிடப்பட்டிருந்தால் ஏன் மலையகத்திற்காக இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அந்த நிதியில் முழுமையாக ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்க முடியுமே? ஏன் அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுக்காமல் அதை குறையாக இருக்கிறது?
நிச்சயமாக ஜெகதீஷ், இது வந்து இந்த 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 வீட்டு திட்டத்தினுடைய ஒரு நடைமுறை இருக்கின்றது. அந்த நடைமுறை தான் வந்து ஒரு வீடை கட்டுவதற்குரிய அடித்தள வசதிகள், அதாவது அந்த தளத்தை அமைப்பது, அந்த வீட்டுக்கான பாதைகளை அமைப்பது, இது போன்ற அடித்தள வசதிகளை வந்து தேசிய, அதாவது இலங்கையிலிருந்து பாதீட்டில் ஒதுக்கப்படுகின்ற நிதியிலிருந்து செய்து கொடுக்க வேண்டும். வீட்டினுடைய நிர்மாப்பு பணிக்குத்தான் இந்திய அரசாங்கமானது பணத்தை வந்து பெற்றுக் கொடுக்கும். அவை அந்த பணத்தையும் நாங்கள் செலவிடுவதல்ல, இந்திய அரசாங்கம் நேரடியாக அது தொடர்பான முகவர்களை, முகவர் நிறுவனங்களை நியமித்து அந்த முகவர் நிறுவனங்கள் ஊடாக அவர்கள் ஒப்பந்தக்காரர்களை தெரிவு செய்து அந்த ஒப்பந்தக்காரர்கள் ஊடாகத்தான் கட்டுமான பணிகளை வந்து மேற்கொள்வார்கள். அந்த பணம் அமைச்சுக்கோ அல்லது நேரடியாக எந்த தரப்புக்கோ வந்து சேருவது கிடையாது. அவே இந்த இரண்டும் சமநிலையாக செல்ல வேண்டும். அவே எங்களுக்கு உள்நாட்டிலே ஒதுக்கப்படுகின்ற பணம் குறைகின்ற போது எங்களுக்கு அடித்தள வசதிகளை செய்வதிலே சிக்கல் ஏற்படும். அவை வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டிருந்தாலும் குடிநீர் வசதியை வழங்குவதில், பாதை வழங்குவதில், அது இந்திய அரசின் நிதி அல்ல, அவை உள்ளூரிலே நிதி வேண்டும். அவ்வாறெனில் அந்த காலத்தில் ஏன் அதை இந்த உட்கட்டமைப்பு பணிகளுக்கு இவ்வளவு நிதி வேண்டும் என ஏன் கேட்கவில்லை? மலையகத்தில் முக்கியமான அமைச்சு பதவி திகாம்பரத்திடம் இருந்தது. நிச்சயமாக அதற்குரிய ஒரு வீடை கட்டுகின்ற போது உங்களுக்கு தெரியும், முதலிலே செய்ய வேண்டியது, இரண்டாவது செய்ய வேண்டியது, மூன்றாவது செய்ய வேண்டியது என்பது. இப்போ முதலாவது வீடே இல்லாமல் மின் இணைப்பு எடுப்பீர்களா? முதலாவது மின் இணைப்பு எடுத்துட்டு வீடு கட்டுவோமா? யதார்த்தம் இருக்குதானே. அவை வீடு கட்டி நிறைவடைகின்ற போது வார இறுதியானது தான் என்ன, மின் இணைப்பை எடுப்பது. அவை நாங்கள் கட்டி முடித்த வீடுகளுக்கு அந்த நிதியை ஒதுக்கீடு செய்து அதனை செய்தோம். கட்டி கொண்டிருக்கின்ற வீடுகள் நிறைவு பெறுகின்ற போது தான் அதற்குரிய வேலை திட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்தியாவினால் ஒதுக்கப்படுகின்ற நிதி குறிப்பிட்ட காலத்தில் பயன்படுத்த வேண்டும், அவை உச்சமாக பயன்படுத்த வேண்டும். அவை நாங்கள் இந்த அடித்தள வசதியை பார்த்து கொண்டிருந்த இருப்போமாக இருந்தால் வீடு கட்டுவதே பின்னால் தள்ளப்படும், வீடு கட்டுவதே பின்னால் செல்லும். அவை இவை அனைத்தையும் சமநிலையிலே கொண்டு செல்ல வேண்டும், யதார்த்தமாக பார்க்க வேண்டும். நல்லாட்சி காலத்திலே பூரணப்படுத்தப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை எத்தனமாக இருக்கும்? நான் நினைக்கின்றேன் வந்து நான் நேரடியாக இந்த பெருந்தோட்ட அல்லது தோட்ட உட்கட்டமைப்பு இந்த மலையக வீடமைப்பு அமைச்சிலே நேரடியாக நான் இருந்தது வந்து கிடையாது. உங்களுக்கு தெரியும், அவை நான் வந்து கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இருந்திருக்கின்றேன். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே 4000 வீட்டு திட்டம் தொடர்பாக இன்று கேள்வி எழுப்பலாம், நல்லாட்சியிலே எத்தனை வீடுகளை கட்டினீர்கள் என்று. உங்களுக்கு தெரியுமா இந்த 4000 வீட்டு திட்டம் எப்போது வருகின்றது என்று? 2010 வருடத்திலே இந்திய அரசாங்கமானது வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடியவர்களுக்கு 50,000 வீடுகளை ஒதுக்குகின்றது. அவ்வாறு ஒதுக்குகின்ற போது அப்போது ஆட்சியிலே இருந்த ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள், அப்போது அவர் தான் அமைச்சராக இருக்கார், அவை அவர் கோரிக்கை விடுறார் மலையகத்துக்கும் எங்களுக்கு வீடுகளை தாருங்கள் என்று. அவை அதன் அடிப்படையிலே 4000 வீடுகள் ஒதுக்கப்படுகின்றது. 2010 2015 வரை அந்த அமைச்சரால், ஆறுமுகம் தொண்டமானவர்களால் ஒரு அடிக்கல் கூட, ஒரு நிலத்துண்டை கூட வீடு கட்டுவதற்கு அன்றைய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் பெற முடியாமல் போகின்றது. அப்போ 5 வருடத்துக்கு கட்டிய வீடுகள் எத்தனை? 0, முட்டை. அவை இன்று கேள்வி எழுப்புபவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 4000 வீடுகளை அந்த 5 வருடத்திலே கட்டியிருந்தால் நாங்கள் இன்னொரு 10,000 வீடுகளை வாங்கி இந்த காலப்பகுதியிலே கட்டியிருப்போம். அப்போ ஏன் 5 வருட காலத்திலே அது கட்ட முடியாமல் போனது? இலங்கையிலே இருக்கக்கூடிய சட்ட ஏற்பாடுகளின்படி எங்களது மக்களுக்கான நிலத்துண்டொன்றை ஒதுக்க முடியாமல் போனது. அவை நாங்கள் 2010 வந்து அதனை சீர் செய்து முதலிலே நிலத்தை பெற வேண்டும். அவ்வாறு நிலத்தை பெற்ற பிறகு அந்த உரியவர்களை தெரிவு செய்து நிதியை பெற்று கட்டுமான பணிகளை ஆரம்பிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே ஒரு வீடு கட்டியிருந்தாலும், 2010 வரை ஒன்றும் இல்லை, ஒரு நிலத்துண்டு ஒதுக்கப்படவில்லை. அவை 15 வரை ஒரு வீடு கட்டியிருந்தாலும், 10 வீடு கட்டியிருந்தாலும், 100 வீடு கட்டியிருந்தாலும், 1000 வீடு கட்டியிருந்தாலும், தனி வீடு என்ற அடையாளத்தை நாங்கள் கொடுத்தோம். அந்த இந்திய வீடமைப்புக்கு உயிரூட்டினோம். இந்திய வீடமைப்பு செத்துப்போயிருந்துச்சு, இந்திய வீடமைப்பு செத்துப்போயிருந்துச்சு, ஒன்றுமே நடைபெறவில்லை. ஒரு துண்டு நிலத்தை மஹிந்த ராஜபக்ச தரவில்லை. மஹிந்த ராஜபக்சிலே மடியிலே இருந்தார்கள், மடியிலே இருந்தார்கள், ஒன்றும் தரவில்லை. அவை நாங்கள் ஆரம்பித்தோம். அவை எண்ணிக்கை அல்ல, எண்ணக்கருவை பாருங்கள். எண்ணிக்கை அல்ல, செயற்பாட்டை பாருங்கள். எண்ணிக்கை அல்ல, முற்போக்கை பாருங்கள்.
நீங்கள் ஒரு ஆசிரியர், போதிய சூழ்நிலையில் 10,000 வேதனம் போதுமானதா? இல்லை, நிச்சயமாக. அவ்வாறெனில் மலையக ஆசிரிய உதவியாளர் விடயத்தில் ஏன் இந்த பாகுபாடு? நிச்சயமாக இங்கேயும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மலையகத்துக்கு ஆசிரியர்களை பெறுவதற்கு பதிலாக உதவி ஆசிரியர்களை பெற்றார்கள். வேற எங்காவது இது இருக்கின்றதா? இதுவே பாராபட்சம், இதுவே இயலாமை, இயலாமையினுடைய வெளிப்பாடு. அரசாங்கத்தில் பலமாக இருக்கின்றோம், ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். நாங்கள் அன்று சொல்லிக்கொள்வார்கள், நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசி பிரயோசனம் இல்லை என்று. பாராளுமன்றத்தில் பேசி என்னத்தை கண்டோம்? பிரயோசனம் இல்லை என்பார்கள். நாங்கள் ஜனாதிபதியோடு பேசி பெறுவோம் என்பார்கள். என்ன பெற்றார்கள்? உதவி ஆசிரியர்கள். நீங்கள் சொன்னது போல 6,000, 8,000, 10,000 இன்றும் பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உதவி ஆசிரியர்கள் என்பதால். அவை இதுவும் அரசியல் ரீதியான இயலாமையின் ஒன்று. இந்த இயலாமையோடு குறைபாடோடு செய்ததுகளை நாங்கள் காலத்துக்கு காலம் நிவர்த்தி செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நல்லாட்சி காலப்பகுதியிலே அந்த உதவி ஆசிரியர்கள் பெரும்பாலானோர் வந்து ஆசிரிய நியமனத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிறு பிரிவினர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை உள்வாங்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி எவ்விதமான அழுத்தங்களை பிரயோகிக்கிறது? நிச்சயமாக பாராளுமன்றத்திலே நாங்கள் சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போல கேள்விகளை தொடுப்பதன் மூலம் கல்வி அமைச்சருக்கு இதனுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றோம். கல்வி அமைச்சரோடு நேரடியாக உரையாடியிருக்கின்றோம். கடந்த ஒரு உரையாடலின் போது பாராளுமன்ற கேள்வி இந்த விடையின் போது நானே நேரடியாக கல்வி அமைச்சருக்கு இந்த இது தொடர்பான வினாவை தொடுத்தேன். அதன் போது நிச்சயமாக அவர் சொன்னார், வந்து இந்த பாதீட்டிலே அவர்களுக்கான ஊதியங்களை சேர்ப்பதன் மூலம் அந்த தகமை பெற்ற அனைவரையும் உள்வாங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதிமொழி அளித்திருக்கின்றான். ஆக இன்னும் அவர்கள் ஆசிரியர் துறைக்குள் உள்வாங்கப்படவில்லை? இல்லை. இந்த வருடம் ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் இருக்கிற அரச எண்ணிக்கையின் அடிப்படையிலே அடுத்த வருடத்திற்கான அந்த வேதனை கொடுப்படவுகள் பாதீட்டிலே ஒதுக்கப்படும். இப்படி இருக்கும்போது இந்த ஆசிரிய உதவியாளர்களை இணைத்துக்கொள்வது சாத்தியமாகும்? சாத்தியமானது. பாதீட்டுக்கான முன்முலைவை கல்வி அமைச்சு மேற்கொள்ள முடியும். அதன் மூலம் அந்த உள்வாங்கலை வந்து மேற்கொள்ளலாம். சாத்தியமானது. சர்வதேச நாணய நிதியத்தின் குழு இலங்கை வர இருக்கிறது அடுத்த மாதத்தில். இந்த மறுசீரமைப்புகள் வெற்றி அளித்திருக்கிறதா? ஐஎம்எஃப் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், வந்து சர்வதேச ரீதியாக இருக்கின்ற நாடுகளிடையிலே அவர்களினுடைய அந்நிய செலாவாணி பிரச்சினை எழுகின்ற போது அந்த அந்நிய செலாவாணி பிரச்சினையிலிருந்து நாடுகளை மீட்பதற்கான ஒரு சர்வதேச அமைப்பு தான் நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஐஎம்எஃப் என்பது. அவே இந்த அந்நிய செலாவாணி நெருக்கடி வருகின்ற போது, அவே இலங்கையிலும் அந்நிய செலாவாணி நெருக்கடி நிலை வந்தது. அவே ஒரு வருடம் போன்ற காலத்துக்கு முற்பட்ட காலமே ஐக்கிய மக்கள் சக்தியாக நாங்கள் சொன்னோம், ஐஎம்எஃப்ஐ நாடுங்கள், பேசுங்கள், அவர்களுடன் கலந்துரையாடுங்கள், திட்டம் ஒன்றை முன்வையுங்கள் என்று. ஆனால் அதற்கு செவிசாய்க்கவில்லை. இறுதியிலே இந்த நாடு வங்குரோத்து நாடு என அறிவித்து விட்டார்கள். அவே அதன் பிறகு நாங்கள் சொன்னது போலவே ஐஎம்எஃப் உடனான அந்த கலந்துரையாடலை செய்தார்கள். அவே நாங்கள் ஓரளவு ஒரு நிலையான தன்மையில் இருக்கின்ற போது செய்கின்ற கலந்துரையாடலும், நாங்கள் விழுந்து எங்களுடைய நாடு வங்குரோத்தடைந்த நிலையிலே செய்கின்ற கலந்துரையாடலுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நாங்கள் வந்து அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நிபந்தனைகளை விதிக்கவோ அல்லது நாங்கள் கட்டுப்பாடுகளை கொண்டு வரவோ இயலாத ஒரு சரணகதி அடைந்த நிலையிலே, ஐஎம்எஃப்பிடம் சரணகதி அடைந்தோம் நாங்கள், அடைந்த நிலையிலேயே நடைபெற்றது. அவே ஐஎம்எஃப் சில வழிகாட்டல்களை தந்திருக்கின்றது. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கம் ஐஎம்எஃப்ஐ காட்டிக்கொண்டு தனக்கு தேவையான அனைத்தையும் ஐஎம்எஃப் மீது சுமத்திவிட்டு தனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டிருப்பதாகவே எங்களுக்கு தெரியும். சுகாதார அமைச்சருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டு வருகிறது. இந்த பிரேரணையில் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என நம்பிக்கை இருக்கிறதா? நிச்சயமாக இப்போதே நாங்கள் வந்து அதிலே வெற்றி பெற்று விட்டோம். ஏனென்றால் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேவைக்காக இந்த பிரேரணை கொண்டு வரவில்லை, எதிர்கட்சியினது தேவைக்காக இந்த பிரேரணை கொண்டு வரப்படவில்லை. இந்த பிரேரணை கொண்டு வரப்படுவதே மக்களினுடைய தேவைக்காக, நாட்டினுடைய தேவைக்காக, தேசிய நலனினது தேவைக்காக நாங்கள் கொண்டு வருகின்றோம்.
அவை மக்கள் எங்களுக்கு ஆணையை தந்திருக்கின்றார்கள், மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் சுகாதார அமைச்சு மாற்றப்பட வேண்டும் என்பது மக்களினுடைய தேவையாக இருக்கின்றது. அவை இன்று வீதிகள் வழியே நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மக்களினுடைய எதிர்ப்பலை எவ்வாறு இருக்கின்றது என்று. மறுபக்கமாக பார்த்தால் தொடர்ச்சியாக வைத்தியசாலைகளில் வழங்குகின்ற மருந்துகள் ஊசிகள் காரணமாக மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு இந்த சுகாதார அமைச்சரால் தீர்வொன்று வழங்கப்படவில்லை, அதற்கு சரியான ஒரு வழிமுறையொன்று வழங்கப்படவில்லை. சுகாதார அமைச்சர் கூறுகின்றார் வைத்தியசாலை இருந்தால் வைத்தியசாலையின் முன்னால் மலர்ச்சாலையும் இருக்கும் என்கின்றார். அவே மக்களுக்கு அவர் கொடுக்கின்ற பதில் அதுவாக வந்து காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இன்று மக்கள் அச்சத்திலே இருக்கின்றார்கள் வைத்தியசாலைக்கு செல்ல. இன்று மக்கள் அச்சத்திலே இருக்கின்றார்கள் மருந்துகளை எடுப்பதற்கு, மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு, குறிப்பாக வைத்தியசாலை அரச வைத்தியசாலையில் தருகின்ற மருந்துகள் தொடர்பாக நம்பிக்கையை இழந்திருக்கின்றார்கள். இது மிக பாரதூரமானது. அதுபோல் இந்த கடந்த வாரத்திலே தெரியும் உங்களுக்கு மிகப்பெரிய கலந்துரையாடல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விசேட வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் 700 அதிகமானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். தாதிமார்கள் கட்டுப்பாடற்ற நிலையிலே வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். அவை முழுமொத்த சுகாதார துறையுமே இன்று உடைந்து விழுகின்ற சீரழிவுக்குட்பட்டு இருக்கின்ற நிலைமையாக இருக்கின்றது. அவை இவ்வாறு இதனை சீர் செய்ய முடியாத ஒருவர் அமைச்சராக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? உங்களால் முடியுமா? என்னால் முடியுமா? இல்லை. அவை அதற்காகத்தான் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை. உண்மைக்கும் நம்பிக்கையில்லா பிரேரணை அவசியம் இல்லை. ஏன்? உரிய அரசாங்கமே அவருக்கு எதிராக, அவருடைய இயலாமைக்கு எதிராக, அவருடைய நிர்வாக சீர்கேட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லது ஒரு 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 மனசாட்சியோடு இருக்கின்ற அமைச்சராக இருந்திருந்தால், ஒரு நாகரிகத்தோடு இருக்கின்ற அமைச்சராக இருந்திருந்தால் அவரே இந்த பதவியிலிருந்து விலகி அதனை ஆரோக்கியமாக செய்யக்கூடியவருக்கு வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் இங்கே காணப்படுவது அவ்வாறானதல்ல, இங்கே அவ்வாறு அல்ல. அவர்களுடைய பலம் சுய லாபம், சுய அரசியல் நலன் தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பான்மை அரசாங்கத்திடம் இருக்கிறது. இவ்வாறு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் வெற்றி பெறுவீர்கள்? ஆமாம் ஜெகதீஷ், நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவது மக்கள். அவே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வந்து இப்போதே வெற்றி பெற்றுவிட்டது. மக்களை பொறுத்தவரையிலே கேளியர் அமுக்கல்ல வீடு செல்ல வேண்டும், இந்த முறையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். கேளியர் அமுக்கல்ல மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் வீடு செல்ல வேண்டும், இந்த அமைச்சரவை வீடு செல்ல வேண்டும், பொது தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே வந்திருக்கின்றார்கள். யாரேனும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையிலே, இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடித்து அதற்கு வாக்களித்து, இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையிலிருந்து கேளியர் அமுக்கல்ல அவர்களை, சுகாதார அமைச்சர் அவர்களை, இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வாக்களிப்பார்களாக இருந்தால் இந்த நடைபெற்ற மரணங்களுக்கெல்லாம், இந்த நடைபெற்ற மரணங்களுக்கெல்லாம் அவர்கள் வகை கூற வேண்டும். இந்த இந்த வைத்தியர்களின் வெளியேற்றத்துக்கெல்லாம் அவர்கள் வகை கூற வேண்டும். நாளைய நாளிலே உங்களது எனது சுகாதார தேவை கருதிய சுகாதார கட்டமைப்பின் வீழ்ச்சிக்கு சீரழிவுக்கு இந்த இவர்கள் வகை கூற வேண்டும். அவை தனக்கு வாக்களித்திருக்கக்கூடிய மக்களுக்கு இவர்கள் வகை கூற வேண்டும். அவை சுய அரசியல் நலன், சுய அரசியல் லாபம், தன்னுடைய பலம், தன்னுடைய கட்சி என்ற அடிப்படையிலே இவர்கள் செல்வார்களாக இருந்தால் முற்று முழுதாக மக்களுக்கு எதிரான ஒரு செயற்பாட்டை, அல்லது மக்களது மரணத்தை, சாவை கூட துச்சமாக வைத்து கொண்டு தங்களுடைய நலனை முன்னிறுத்தி செய்கின்ற வேலையாகத்தான் அது வந்து இருக்கும். கண்டியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர், நாவலப்பட்டியில் பொறுத்தவரையில் நாவலப்பட்டியை அண்மித்த பல பகுதிகளுக்கு இன்னும் பேருந்து சேவைகள் இல்லாமல் இருக்கிறது. இது தொடர்பில் ஏதேனும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எதுவும் எடுத்திருக்கிறீர்களா நாடாளுமன்ற உறுப்பினராக? ஆமாம் ஜெகதீஷ், ஒரு இந்த வினாவை பொறுத்தவரையிலே கண்டி மாவட்டத்தை எடுக்கின்ற போது நாவலப்பட்டியை மட்டுமல்ல, கண்டி மாவட்டம் முழுவதும் எடுத்தால் இந்த பெருந்தோட்ட பகுதிகள் என்பது நகரம், நகரத்தை தாண்டி சிறுநகரம், சிறுநகரத்தை தாண்டி கிராமம், அதனை தாண்டிய பிறகுதான் ஒவ்வொரு மூலையிலும் தான் இந்த பெருந்தோட்டங்கள் தூரத்தொலைவிலே அமைந்து வந்து காணப்படுகின்றது. இந்த பெருந்தோட்டங்களை பொறுத்தவரையிலே நாவலப்பட்டியை மட்டுமல்ல,
அது பன்வீல பிரதேசமாக இருக்கலாம், ரங்கல பிரதேசமாக இருக்கலாம், உடுநூர பிரதேசமாக இருக்கலாம், உடுதும்பர பிரதேசமாக காணப்படலாம், அல்லது புசல்லாவை போன்ற லெவலன் போன்ற தெல்தொட்ட போன்ற பிரதேசமாக இருக்கலாம். எல்லா இடங்களிலுமே பொது இந்த பஸ் சேவை என்பது சீரானதாக இல்லை, அதற்கு சரியானதொரு வழிமுறையும் இல்லை. உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கிடைத்தது ஒரு சிறிய காலப்பகுதி. அந்த காலப்பகுதியிலே அடையக்கூடிய மொத்தமானதை அடைந்தோம். இன்று எதிர்கட்சியிலே இருக்கின்றோம், எங்களுக்கு பலம் இல்லை. அவை அடுத்த ஆட்சியிலே பலமானவர்களாக அமருவோம், இதற்கான விடையை தேடுவோம். விடையை தேடுவதற்குரிய வழி என்ன என்பது எங்களுக்கு வந்து தெரியும், ஆனால் அதற்கு வந்து மக்கள் ஆணையுடனான பலம் தேவை. இதுவரை நான் கேட்ட நிறைய கேள்விக்கு சிறப்பாக பதிலளித்திருந்தீர்கள். இறுதியாக நான் கேட்க தவறிய ஏதேனும் கேள்விகள் இருப்பேன், மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பி அதை வெளிப்படுத்த முடியும். ஓ, நன்றி ஜெகதீஷ். உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்தை எடுக்கின்ற போது மக்கள் பல நெருக்கடிகளுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். அதே போல் பல்வேறு விதமாக அதிருப்தி நிலையிலே இருக்கின்றார்கள். அவர்களினுடைய அன்றாட செயற்பாடுகளே, அன்றாட வாழ்க்கையே சவாலாக மாறியிருக்கின்றது. மூன்று நேர உணவு சவாலாக மாறியிருக்கின்றது. தன்னுடைய குழந்தைகள், தனது உறவுகளினது வைத்திய தேவை, சுகாதார தேவை இன்று சவாலாக மாறியிருக்கின்றது. வைத்தியசாலையே இன்று மரணப்படுக்கைக்கு செல்லுகின்ற ஒரு இடம் என்ற அச்சம் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. இன்று வாழ்ந்துவிட்டோம், நாளை எவ்வாறு நாங்கள் வாழப்போகின்றோம் என்ற நிம்மதியற்ற தூக்கத்தையே இன்று வந்து மக்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அதே நிலைமைதான் வியாபாரிகளை, வர்த்தகர்களை பொறுத்தவரையிலும் வந்து இந்த நாட்டிலே வந்து காணப்படுகின்றது. அவை எங்களை பொறுத்தவரையில் சொல்ல இருப்பது, எங்களுடைய மக்கள் நம்பிக்கையோடு இருங்கள், மிக விரைவிலேயே மாற்றம் வருகின்றது. அந்த மாற்றத்திலே நாங்கள் பலமானவர்களாக இருப்போம். நிச்சயமாக உங்களது பிரச்சனைகளுக்கு நாங்கள் விடை தேடுவோம். நாளைய நாளை வந்து 2015 ஆரம்பித்த பயணத்தை நாங்கள் வந்து தொடருவோம், வெற்றி கொள்வோம். நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போலவே ஒரு சுபிட்சமான நிலையை நோக்கி நகர்வதற்குரிய அடித்தளத்தை ஏற்படுத்துவோம். அந்த நம்பிக்கையோடு இந்த சவால்களுக்கு முகம் கொடுப்போம் என்ற அழைப்பை நான் இந்த இடத்திலே விடுப்பதோடு, என்னை இவ்வளவு தூரம் பயணம் செய்வதற்கான அந்த அங்கீகாரத்தை தந்த கண்டி மாவட்டத்தில் வாழக்கூடிய இனமொழி பேதமற்ற அனைவருக்கும், எனக்கு ஆதரவளித்தவருக்கும் என்னுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவிப்பதற்கும் இதனை ஒரு சந்தர்ப்பமாக்கிக் கொள்கின்றேன். விழுதுகள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தீர்கள், நன்றி. இத்துடன் சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் மேகவர்ணம் பிரதீப்புடன் விடைபெறுகிறேன். நான் நந்தகோபால் ஜெகதீஷ்.